இந்த நாங்கள் முஹர்ரமில் பிடிக்கக்கூடிய ஆஷூரா நோம்பு. இந்த ஆஷூரா நோம்புடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும், ஆஷூரா நோம்புடைய சிறப்பு தெரியும். இந்த ஆஷூரா நோம்புடைய ஒரு வரலாற்றை மட்டும் நான் உங்கள் சுருக்கமாக தெரிந்து கொண்டால் நல்லது. இந்த நோன்பை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பிடிச்ச இந்த நோன்பை நம்ம மூணு கட்டங்களாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா நோன்பை பிடிச்சாங்களே, இதை மூன்று கட்டங்களாக என்ன செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம். எப்படி மூன்று கட்டங்களாக பார்க்கலாம் என்று சொன்னால், முதலாவது ஆஷூரா அப்படின்றது நம்மளாம் தெரிஞ்ச விஷயம். பத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அஷரா, அதுலேருந்து ஆஷூரா. திஸ் ஆண்டா ஒன்பது, தாசு ஆண்டா ஒன்பதாவது நாள். இப்படி அரபில் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அரபில் என்ன செய்யலாம், சாபு ஆண்டு சொல்லலாம், எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் இதுக்கு அந்த பத்து என்று பேர் வந்தது. பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு தான் ஆஷூரா என்று பேர். நம்ம அதுக்கு முந்தி பிடிச்சாலும் சரி, பிந்து பிடிச்சாலும் சரி, தாண்டி பிடிச்சாலும் சரி, அதுக்கு ஆஷூரா நோம்புடையது பேரில். ஆஷூரா நோம்பு ரெண்டு நோம்பும் அல்ல, ரெண்டு நோம்பு பிடிக்கிறோம். அந்த ரெண்டு நோம்பும் கட்டாயம் அது சுண்ணத்தான நோம்பு சேர்த்து தான் பிடிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் பெயர் வந்து ஆஷூரா என்பது எதுக்கு, பத்தாவது நாளுக்கு மட்டும் உரியது. அப்போ இந்த பத்தாவது நாளுக்கு மட்டும் உரிய இந்த ஆஷூரா நோம்பு முதன் முதலாக பிடித்தவர்கள் ஜாஹிலிய மக்கள். அண்ணா ஆஷூரா கான யோமன் யசூமுஹு அஹ்லுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா மக்கள் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆஷூரா இருந்தது. இப்போ முஹர்ரமில் பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வராங்க, அவங்களும் பிடிச்சி வராங்க. ஜாஹிலியா மக்கள் பிடிக்கிறாங்கடா பார்த்தோம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்க முந்தின நாள்லேருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க பிடிச்சிக்கன்னு வராங்க. அந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிடிச்சிக்கன்னு வராங்க. இது முதல் கட்டம். இப்போ இஸ்லாம் கிடைச்ச பிறகு ரசூலாங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இஸ்லாம் கிடைத்த பின்னாலும் நபி அவர்கள் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. மற்றபடி அது வந்து என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஒரு சுன்னாவாக ஆரம்பத்தில் ஏவிய ஒன்று அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலிய மக்கள் பிடிச்சிட்டு வராங்க, இஸ்லாத்திலே நோன்பு என்றது உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் ரசூலாங்களை என்ன செய்கிறாங்க, அந்த நோன்பை கண்டினியூவாக பிடிக்கிறாங்க. இது முதலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஜாஹிலிய மக்கள் இந்த நோன்பை என்ன செய்தார்கள், நோற்று வந்தார்கள். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னிருந்தே நோற்று வந்தார்கள். காரணம் அவங்களுக்கு தெரிந்திருந்ததா இல்லையான்னு அதில் வரல, நோம்பு பிடிச்சிட்டு வராங்க. இப்படி பிடிச்சிட்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ எத்தனை வருடம் இஸ்லாம் கிடைத்த பின்னால் பிடிச்சிக்கிறாங்க, பதிமூணு வருடம். இஸ்லாம் கிடைக்க முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீண்ட காலமாக என்ன செய்கிறாங்க, அந்த நோம்பு பிடித்து கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல மதீனாவுக்கு வராங்க ரசூலா. மதீனாவுக்கு வந்தால் அங்கே வந்து படித்த மக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க. படித்த மக்கள் யாராவது, யூதர்கள். யூதர்கள் வந்து நோம்பு பிடிக்கிறாங்க. படித்த மக்கள் சொன்னதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க வேதத்தோடு உள்ளவங்க, இவங்க வேதத்தோடு இல்லை. அப்போ அவங்க அந்த நோம்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள். ரசூலாங்க பார்க்குறாங்க இவங்க இந்த நோம்பு பிடிக்கிறாங்க. மக்காவாசிகள் பிடிக்கிறேன்னா அவங்க குறைசிகள், அவங்க ஜாஹிலியா மக்கள், அவங்க வந்து என்னது அந்த வேதத்தோடு சம்மந்தப்படாதவர்கள். ஆனால் மதீனா உள்ள யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த நோம்பை பிடிக்கிறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் பிடிக்கிறீங்க இந்த நோம்பை, நீங்கள் இங்கே ஏன் பிடிக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம், அது இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதும் அதே நேரத்தில் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் உரிமை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நாம், நீங்கள் பேசுவதை விட மிகவும் தகுதியானவர்கள் நாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, பரம்பரை அடிப்படையில். பரம்பரை அடிப்படையில் யார் மிகவும் தகுதி, யூதர்கள் தான். இஸ்லாத்தில் பரம்பரைன்றது அந்த பரம்பரையின் காரணமாக வந்து ஒத்தன் மார்க்கத்தில் முந்துறன்று இல்லை. அதனால் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, கொள்கை அடிப்படையில் யார் தகுதி, நாங்கள் தான். நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அந்த நோன்பை பிடிச்சி மற்ற மக்களுக்கும் இந்த நோன்பு கட்டாயம் பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஃபர்லாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி கட்டளையிடுறாங்கன்னா, இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில தான் தெரிய வருது. எப்படி உதாரணமாக ஒரு காலையிலன்னு வைங்களே, நோன்பு பிடிச்சிட்டிருக்கிறாங்க, சாதாரணமாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டிருக்கிறாங்க, பதினோரு மணி போல் என்னது தெரிய வருதுன்னு வைங்க காலையில், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாவது நாள் ஆகுது, உடனே ரசூல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தராக தெரிவு செஞ்சு அனுப்புகிறாங்க, நீங்கள் இங்கே போங்க, நீங்கள் இங்கே போங்க, நீங்கள் இங்கே போங்க, போய் யாரெல்லாம் சாப்பிடலையோ அப்படியே சாப்பிடாமல் கண்டினியூ பண்ணுங்க நோன்பை, அப்படி என்ன செய்யுங்க, நோம்பை கண்டினியூ பண்ணுங்கள். யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களோ அவர்கள் சாப்பாட்டை நிறுத்திடுங்க. இப்போ இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் நோம்பை தொடருங்கள். அதாவது இதுவரைக்கும் பதினோரு மணியும் சாப்பிட்டோமா, நீங்கள் என்ன செய்வேன்னா இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம், அந்த இடத்துலையும் நோம்பை என்ன செய்யுங்க, பிடிங்க அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோம்பை என்ன செய்தார்கள், கடமையாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோம்பை கடமையாக்கினார்கள். நோன்பை கடமையாக்கியது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அந்த நோம்பில் அடுத்த வருஷம் இவங்க கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், எந்தளவு கவனம் எடுத்தாங்கன்னா, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே
அவர்களுக்கு கூட நாங்கள் வந்து நோம்பு பிடிக்க வச்சோம். நுசவுயிமும் சிபியானனா சிறுவர்களை நோம்பு பிடிக்க வச்சோம். அவங்க பசியில் அழுதாங்கண்டா, பொம்மைகளை அதை இதை கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தி மகரி வரைக்கும் அவங்கள கொண்டு போகிற அளவுக்கு என்ன செய்தோம், நாங்கள் வைத்தோம்னு சொல்கிறாங்க. அப்போ இது இரண்டாவது கட்டம், வாஜிபாகிறது இரண்டாவது கட்டம். இரண்டாவது கட்டம் எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சிக்கலாம், 2 வருஷத்துக்கு தான். எப்படி 2 வருஷத்துக்கு நீடிச்சிக்கலாம் பாருங்கள், முதலாவது வருஷம், இரண்டாவது வருஷம். இரண்டாவது வருடம் தான் நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அப்படி தானே, இரண்டாவது வருடம் நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அப்போ அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்து இந்த ஆஷுரா நோன்பு இருக்குதே இதை பிடித்து வந்தோம், இதை பிடித்து வந்தோம். இப்போ யார் அந்த நோன்பை விரும்பினாரோ அவர் என்ன செய்யட்டும், பிடிக்கட்டும். யார் அந்த நோன்பு வந்து என்னது பிடிக்கலை நினைச்சாரோ அவர் விடலாம், கடமை இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது கட்டத்துக்கு வராங்க. எப்போ இது, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுலேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது கட்டத்துக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். இப்போ இந்த மூன்றாவது கட்டத்துக்கு பின்னால் அந்த நோன்பு வாஜிபாக இருக்கலை, ஃபர்தாக இருக்கலை. அடுத்ததாக இந்த ரசூல் சார் எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலர் சொல்கிறாங்க, இது யூதர்களும் பிடிச்சிட்டு வர நோன்பு தானே, நாங்களும் என்ன செய்கிறோம் இப்போ இந்த நோன்பு பிடிக்கிறோம், சுண்ணாடி பொருளை பிடிக்கிறோம். ஆனால் யூதர்களோட நாங்கள் ஒப்பாகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒப்பாகிற மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யூதர்களோட நிறைய இணங்கி போனார்கள். எதில், மார்க்க விஷயங்களில். ஏன் இணங்கி போனார்கள்னா, இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை, அப்பொழுது பூர்த்தியாக முழுமையாக வழங்கப்படலை. நிச்சயமாக அவங்கள்ட்ட வேத அறிவு என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த வேத அறிவு வகையோட முரண்பட்ட அறிவும் இருக்குது, உடன்பட்ட அறிவும் இருக்குது. ஆனால் சான்ஸ் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா கட்டளை இடாத விஷயங்களில், தடுக்காத விஷயங்கள் அவர்களோடு இணங்கி போயிருந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் பூர்த்தியாகிட்டதோ, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னது, அவர்கள்ட்ட இந்த எடுப்பதற்கோ இருக்கலாம்னு நினைப்பதற்கோ எதுவுமே அங்கே இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே ரசூல்லா அங்கே சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒன்பதை பிடிப்பேன் அப்படின்னாங்க. ஒன்பதையும் என்று சொல்லலை, இதனால தான் அந்த கருத்து முரண்பாடு வந்துச்சு. அடுத்த வருஷம் இருந்தால் நான் 9 பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லாங்க என்ன செய்யலை, இது வந்து அந்த ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டில் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சொல்கிறாங்க. ஏன்னா ரசூல்லாங்க மரணிச்சது ஹிஜ்ரி 11 ரபியுல்லாவில், ஹிஜ்ரி 11 ரபியுல்லாவில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து முஹர்ரமில் சொல்கிறாங்க, நான் அடுத்த வருடம் இருந்தால் அப்படின்னா ஹிஜ்ரி 12 இருந்தால் நான் 9 பிடிப்பேன்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள். இப்போ இதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 பிடிப்பேன்னு சொன்னாங்களே அந்த வார்த்தைக்காக வேண்டி தான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், 9, 10 பிடிக்கிறோம். 9, 10 பிடிப்பதற்கான காரணம், 10 தான் ஆஷூரா, 9 ஆஷூரா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடு முரண்படுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, நான் 9 பிடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால் 9 பிடிச்சி 10 என்ன செய்கிறோம், பிடிக்கிறோம். இதுக்கு சிலர் எப்படி விளக்கம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், 9 பிடிப்பேன்னு ரசூலாங்க சொன்னாங்க எனவே 10 விடலாம், 10 பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9 தானே ரசூ, 9 பிடிப்பேன் ரசூலாங்க சொல்லலையே, 9 பிடிப்பேன் ரசூலாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 10ஆம் நாளுடைய சிறப்பு மாறாது, 11க்கு 9க்கு மாறாது, 8க்கு மாறாது. 10ஆம் நாளுடைய சிறப்பு எப்போயும் என்னது, 10ஆம் நாளுடைய சிறப்பு தான். யூதர்கள் முரண்படுறதுனால என்ன செய்யாது, மூசாலஸ்லாம் 9ஆம் நாளில் காப்பாற்றப்பட்டார்னு ஆகிறாது. அதனால் அதை ஞாபகப்படுத்தி நோன்பு பிடிக்கிறேன்றது என்றைக்குமே இருக்கும். ஆனால் இந்த 9 எதற்காக வேண்டி, முரண்படுவதற்காக வேண்டி. ஒருவர் 9 பிடிக்க கிடைக்கல என்று சொன்னால் அவர் வந்து ஆஷுரா நோம்புடைய கூலி அவருக்கு என்ன செய்யாது, இல்லாமல் போகாது. இந்த ஆஷுரா நோம்பு ஆஷுரா நோம்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு சம்பந்தமான ஹதீஸ் 10ஆம் நாளுக்குரிய ஹதீஸ் தான், 10ஆம் நாளுக்குரிய ஹதீஸ். 9ஆம் நாள் என்பது யூதர்களோடு முரண்படுவதற்கான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பார்த்த ஒரு 3 நிலை, ரசூலாங்கிற அந்த கடைசி மாற்றத்தை எடுத்து பார்த்தா மொத்தம் 4 நிலை. 1, ஜாஹிலிய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து அப்படி நோன்பு பிடிச்சிட்டு வந்தது. மக்காவுக்கு அந்த மதீனாவுக்கு வந்த உடனே கடமையாக இருந்து பிடிச்சது. இப்போ 3வது சுன்னத்தான நிலைமை மாறியது. 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அடுத்த வருஷம் தான் என்ன செய்வேன், அப்படி பிடிப்பேன் என்று சொன்னது. இதுதான் நம்ம அந்த ஆஷுரா நோன்பு சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆஷுரா நோன்புடைய ஒரு பின்னணி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், தெரிந்துவிடும்.